ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரொக்கோலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. மெயினாக எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் செரிமான ப்ராப்ளம், அதை இதை சரி பண்ணுது. போன்ஸுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது, புற்றுநோய் வராமல் தடுக்குது, டயாபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது, ஞாபக சக்தியை அதிகரிக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வெஜிடபிள் ரொம்பவே நல்லது. பெனிஃபிட் பார்த்தாச்சு, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரொக்கோலி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி பெரிய சைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம், எண்ணெய், உப்பு, சீரகம், மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், 5 பீஸ் பூண்டு நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். ப்ரொக்கோலியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி, அடியில் இருக்கிறது மேலே வர மாதிரி. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேறு இதில் மாற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஹாட் வாட்டரில் போடுறதால கொஞ்சம் சாஃப்டாயிடும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதால கொஞ்சம் இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும், அதோட பச்சை ஸ்மெல்லும் வெளியில் போயிடும். வேறு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு அரைச்சி வச்சுருக்கோல அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெப்பர். இப்போது மசாலா எல்லாமே எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோடு இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சட்னி சாம்பார் அதிகமாக கொடுக்காம இது போல் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கிரேவி அதிகமாக வேணும்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு எம்மியான, ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் கனி.